ஹலோ குட்டீஸ், அன்பு தன்னுடைய விடுமுறை நாட்களை கழிக்கிறதுக்காக அவனுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கான். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்கு அதிகமான மக்கள் போயிட்டு வரதெல்லாம் இல்லையா. அந்த கோயிலுக்கு அன்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ அந்த கோயிலில் ஒரு அர்ச்சகர் இருந்தாராம். அவர் ரொம்ப வருஷமாக அந்த கோயிலில் பூஜை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அன்பு அந்த கோயிலுக்கு போயிருக்கான். போயிட்டு அன்புக்கு திடீர்னு ஒரு எண்ணம், நான் இந்த கோயிலுக்கு வந்து என்னோட தேவைகளை வேண்டிக்கிட்டனே, அது மாதிரி இந்த கோயிலுக்கு வர்ற ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய தேவைகளை எல்லாம் வேண்டிக்குவாங்களே, இந்த அர்ச்சகர் என்னன்னு வேண்டிக்குவார் கடவுள்கிட்ட, இது அவர்கிட்டயே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புவும் அந்த அர்ச்சகர்கிட்ட போய், ஐயா இந்த கோயிலுக்கு வர்ற எல்லாரும் அவங்கவுங்களுடைய தேவைக்கேற்ப கடவுள்கிட்ட தன்னுடைய வேண்டுதலை வைப்பாங்க, அதே மாதிரி நீங்கள் ரொம்ப காலமாக இந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கீங்க, நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த அர்ச்சகர் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் இறைவன்கிட்ட எனக்கு நீண்ட ஆயுளை கொடு அப்படின்னு தான் நான் வேண்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னங்க ஐயா, உங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இறைவனுடைய திருவடிகளை சேரணும், சீக்கிரமாக சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு தானே வேண்டிக்குவாங்க, நீங்கள் என்ன நீண்ட ஆயில கொடுன்னு வேண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அன்பு கேட்குறான். அதுக்கு அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு, நான் தான் ஏற்கனவே இறைவன் அடி சேர்ந்துட்டனே, மறுபடியும் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டதும் அன்புக்கு ஒரே பதற்றம், என்ன இறைவனடி சேர்ந்துட்டீங்களா அப்படின்னா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு, இறைவனுடைய திருவடிகளை தன்னுடைய மனதில் நிலை நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் அதற்கு அர்த்தம், அதனால் நான் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுன்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த கோயிலில் தான் அர்ச்சகராக இருக்கேன், இறைவனுடைய திருநாமங்களை பாடியும் இந்த கோயிலுக்கு வர்ற எத்தனையோ பேருக்கு கோடிக்கணக்கான அர்ச்சனைகளையும் செஞ்சதுனால இறைவனுடைய திருவடிகள் என்னுடைய மனதில் ஆழ பதிஞ்சிருச்சு, நான் இந்த கோயிலில் இல்லாத சமயத்துலேயும் இறைவனுடைய எண்ணமும் இறைவனுடைய திருவடிகளும் தான் என்னுடைய மனதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும், இப்படிப்பட்ட இனிமையான ஒரு அனுபவத்தை இன்னும் 100 ஆண்டுகள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு அப்படின்னு சொல்லி நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அர்ச்சகர் அன்புக்கிட்ட அவன் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்கிறாரு. இந்த கதைக்கான குரல் என்ன அப்படின்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிறது தான். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய மனமாகிய தன்னுடைய மனதில் இறைவனுடைய திருவடிகளை நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கான விளக்கம். இது மாதிரி இன்னொரு திருக்குறள் கதையில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.